Dear student, இப்போ நாம 6th chapter fraction ல இருந்து example 33 பண்ணலாம். என்ன சொல்றாங்க? 5 11 3 by 7 minus 9 by 16 plus 1 by 4. சால்வ் பண்ண சொல்லுங்க. அதாவது இந்த mixed fraction இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? Proper fraction இருக்கு. இது வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா subtraction இருக்கு இதுல என்ன இருக்கு addition இருக்கு. இதுக்கு முன்னாடி previous video எல்லாம் ஒண்ணா எல்லாமே என்னவா இருக்கும்? Subtraction ஆகும் இல்ல addition ஆகும். இதுல subtraction addition ரெண்டுமே mixing ல இருக்கு. சரி, இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிக்சர் fraction நான் மாத்திடலாம், இம்ப்ராப்பர் fraction ஆ கன்வெர்ட் பண்ணிடலாம். புரிஞ்சா? given 11 3 by 7 minus 9 by 16 plus 1 by 4 c equal 7. என்ன பண்ண போறோம்? இந்த மிக்சர் பிராக்ஷனை இம்ப்ராப்பர் பிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணதுக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த டினாமினேட்டரையும் இந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணி இந்த நியூமரேட்டர் கூட என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்போ 77 77 plus 3 80 80 divided by அப்போ இந்த 7 உள்ள 16 உள்ள
சரி அப்ப நம்ம இதால நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் क्वेश्चन நமக்கு இருக்காங்க 11 3/7 minus 9/16 plus 1/4 c equal அது எப்படி மாத்தி எழுதணும் அப்படினா 80/7 80/7 minus 9/16 plus 1/4 சரி 7 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு அண்டர்ல கொண்டு வரும் ஈஸியா பார்த்தோம் இல்ல ஏசே பண்ணிட்டு போதே நமக்கு தெரியும் 7 கூட 16 மல்டிப்ளை பண்ணா அண்டர்ல கொண்டு வந்துரும் அதே போல 16 கூட 7 மல்டிப்ளை பண்ணா அண்டர்ல கொண்டு வந்துரும் அப்ப என்ன பண்ணலாம் 80/7 மல்டிப்ளை 16 அதே 16 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணலாம் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ்
நியூமரேட்டர் பெருசா இருக்கு, டினாமினேட்டர் சின்னதா இருக்கு. அப்போ இது இம்ப்ராப்பர் பிராக்ஷன். இத மிக்ஸட் பிராக்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். மிக்ஸட் பிராக்ஷன் கன்வெர்ட் பண்றது என்ன பண்ணுவோம், இந்த 1245 112 ஆல டிவைட் பண்ணுவோம். 1024 11 remainder 13 divided by denominator 112. Oh, now the problem 11 3 by 7 minus 9 by 16 plus 1 by 4. This solve for the answer is 11 13 by 112.